गुड मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू दि ऑनलाइन क्लास लास्ट वीक வந்து நம்ம எக்சர்சைஸ் 1.2 பார்த்தோம் இப்போ நம்ம எக்சர்சைஸ் 1.3 பார்க்க போறோம் பேஜ் நம்பர் 22ல அத ஃபர்ஸ்ட் சம் பாருங்க எவ்ரி ஈவன் நம்பர் கிரேட்டர் தென் 2 அதாவது 2-ஐ விட அதிகமா இருக்கிற எல்லா ஈவன் நம்பரையும் வந்து can be expressed as the sum of two prime numbers அந்த ஈவன் நம்பர்ஸ் வந்து நம்ம சம் பண்ணோம் அப்படினா 2 பிரைம் நம்பர்ஸ் வச்சு சம் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க வெரிஃபை தி ஸ்டேட்மென்ட் ஃபார் எவ்ரி ஈவன் நம்பர் அப் டு 16 16 வரைக்கும் உள்ள ஈவன் நம்பர்ஸ் வச்சு இந்த ஸ்டேட்மென்ட் வந்து நம்மள வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க இது எப்படி இப்ப நம்ம பார்க்கலாம் அதாவது இப்ப நம்ம வந்து கிரேட்டர் தென் 2 அப்படினு கொடுத்ததனால 2 அப்படிங்கற நம்பரை விட்டுட்டு 2-ஐ விட அதிகமா இருக்கிற நம்பர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்ப ஈவன் நம்பர்னு பாத்தீங்கன்னா 2 4 6 8 10 12 14 16 அப்படினு சொல்லி தான் போகும் ஆனா இங்க கிரேட்டர் தென் 2 னு கொடுத்ததனால நம்ம 2-ஐ விட்டுட்டு 2-ஐ விட கிரேட்டரா இருக்கிற ஈவன் நம்பர் எது 4 4ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் 4 6 8 10 12 14 16 ஏனா அப் டு 16 கொடுத்திருக்காங்க சோ 16 வரைக்கும் நான் ஈவன் நம்பர்ஸ் ரைட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த ஈவன் நம்பர்ஸ் வந்து நம்ம பிரைம் நம்பர்ஸ் 2 பிரைம் நம்பர்ஸ் வந்து சம் பண்ணனும் அப்படினா இந்த நம்பர் வர மாதிரி நம்மள இந்த ஸ்டேட்மென்ட்ட ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ 4 எடுத்துட்டோம் அப்படினா நம்ம வந்து 3 + 1 னு போடலாம் ஆனா 3 வந்து பிரைம் நம்பர் 1 வந்து பிரைம் நம்பரும் கிடையாது காம்போசிட் நம்பரும் கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணனும் 2 + 2 னு தான் போடணும் ஏனா 2 வந்து பிரைம் நம்பர் சோ ரெண்டு பிரைம் நம்பர் ஆட் பண்ணா நமக்கு இந்த 4 கிடைச்சிருச்சா சோ 2 + 2 னு போடலாம் 6 வந்து 3 + 3 னு தான் நம்ம போட முடியும். ஏனா 3 வந்து பிரைம் நம்பர். சோ 3 + 3 ரெண்டு பிரைம் நம்பரை ஆட் பண்ணா இந்த 6 கிடைச்சிருது. அடுத்து 8. 8 வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம்? 3 + 5. இது ரெண்டுமே வந்து 3 யும் வந்து பிரைம் நம்பர், 5 உம் வந்து பிரைம் நம்பர். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா இந்த 8 கிடைச்சிரும். அடுத்து இந்த 10-ஐ வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3 + 7. 3 யும் பிரைம் நம்பர், 7 உம் பிரைம் நம்பர். இல்லனா இப்படி பிரிக்கலாம். 5 + 5. ஏனா 5 வந்து பிரைம் நம்பர் தான். சோ இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட நம்ம இத பிரிச்சுக்கலாம். அடுத்து 12 எடுத்துக்கிட்டோம் அப்படினா 5 + 7. 5 உம் பிரைம் நம்பர், 7 உம் பிரைம் நம்பர். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த 12 கிடைக்கும். 14 வந்து எப்படி பிரிக்கலாம் 7 + 7 னு பிரிக்கலாம் 7 வந்து பிரைம் நம்பர் ஓகேவா அது வேற எது எப்படி பிரிக்கலாம் 3 + 11 ஏனா 3 யும் பிரைம் நம்பர் 11 உம் பிரைம் நம்பர் சோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் 16 வந்து 5 + 11 உம் பிரிக்கலாம் 3 + 13 உம் பிரிக்கலாம் சோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பிரைம் நம்பர்ஸ் வச்சு இந்த கொடுத்திருக்க ஈவன் நம்பர்ஸ் நம்ம இந்த மாதிரி சம் பண்ணோம் அப்படினா நமக்கு ஆன்சர் கரெக்ட்டா வரும் ஓகே இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம் இஸ் 173 யா பிரைம் y அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க 173 அப்படிங்கற நம்பர் வந்து பிரைம் நம்பர் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க ஏன் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க 173 நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா எந்த டேபிளுமே டிவிசிபிள் ஆகாது 2 3 4 5 எந்த டேபிளுமே டிவிசிபிள் ஆகாது இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 173 இஸ் 173 1-ஆல மட்டும் தான் என்னது இது வந்து இதாகும் சோ எஸ் இது வந்து என்னது பிரைம் நம்பர் இட் இஸ் a பிரைம் நம்பர் இட் ஹஸ் only 2 ஃபேக்டர்ஸ் 2 ஃபேக்டர்ஸ் எது எது 1 உம் 173 யும் இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஏனா 173 இஸ் 173 அப்படின்றது மட்டும் தான் வரும் சோ அது ரெண்டு தான் இதோட ஃபேக்டர்ஸ் அதனால இது வந்து என்னது பிரைம் நம்பர் ஓகே இப்போ தேர்ட் சம் போலாம் தேர்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஃபார் which of the numbers from n is equal to 2 to 8 அதாவது n க்கு வந்து வேல்யூ வந்து 2 ல இருந்து 8 வரைக்கும் நம்ம இப்ப குடுக்குறோம் அப்படினா இஸ் 2n-1 வந்து பிரைமா அப்படி எது எதெல்லாம் பிரைம் வருது அதாவது n-க்கு வந்து 2 ல இருந்து 8 வரைக்கும் நீங்க வேல்யூ கொடுத்துட்டே இருக்கீங்க 2n-1 பண்றப்ப எந்தெந்த நம்பர்ஸ் வர்றப்ப பிரைம் நம்பர் கிடைக்குது நமக்கு அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா n-க்கு வந்து 2 ல இருந்து 8 வரைக்கும் 2 3 4 5 6 7 8 அப்படினு சொல்லி நம்ம நம்பர்ஸ் வந்து கொடுக்க போறோம் 2n-1 வந்து எதில வந்து பிரைம் நம்பர் ஆகுது அப்படினு சொல்லி இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் n-க்கு வந்து 2 கொடுக்குறோம் இப்போ n 2n-1 கண்டுபிடிக்க போறோம் 2 இந்த ஃபார்முலால உள்ள 2-வ போட்டாச்சு n-க்கு பதிலா நம்ம 2 போடுறோம் சோ 2n-னா என்ன அர்த்தம் 2 into n-னு அர்த்தம் அப்ப இந்த ஃபார்முலால இருக்கிற 2 இந்த n-க்கு நம்ம 2ன்ற வேல்யூ கொடுக்குறோம் மைனஸ் இந்த 1 சோ இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம்னா 2 2 சார் 4 4 minus 1 4 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 3 3 வந்து என்னது பிரைம் நம்பர் நெக்ஸ்ட் நம்ம வந்து n க்கு வந்து 3 அப்படிங்கற வேல்யூ கொடுக்க போறோம் இப்போ வந்து 2n-1 ல வந்து 2 into n ஓட வேல்யூ 3 minus 1 2 3 சார் 6 6 minus 1 வந்து எவ்வளவு 5 5 அப்படிங்கறது ஒரு பிரைம் நம்பர் அடுத்து n ஓட வேல்யூ வந்து 4 கொடுக்குறோம் 2 into 4 minus 1 2 4 சார் 8 8 minus 1 7 சோ 7ன்றது ஒரு பிரைம் நம்பர் அடுத்து n ஓட வேல்யூ 5 கொடுக்குறோம் 2 into 5 minus 1 2 5 சார் 10 10 minus 1 எவ்வளவு 9 9 வந்து இது என்ன பிரைம் நம்பர் கிடையாது ஏனா 1 9 is 9 ல வரும் 3 3 சார் 9 வரும் சோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்ப 9 வந்து என்னது பிரைம் நம்பர் கிடையாது not a prime ஓகேவா அடுத்து n க்கு வந்து 6 குடுக்குறோம் 2 into 6 minus 1 2 6 are 12 12 minus 1 வந்து 11 சோ 11 வந்து 11 is 11 ல மட்டும் தான் வரும் சோ அதனால இது வந்து என்னது பிரைம் நம்பர் அடுத்து n க்கு வேல்யூ வந்து 7 குடுக்குறோம் 2 into 7 minus 1 2 7 are 14 14 minus 1 வந்து 13 13 வந்து என்னது பிரைம் நம்பர் அடுத்து n க்கு வந்து 8 அப்படிங்கற வேல்யூ குடுக்குறோம் 2 into 8 minus 1 2 into 8 எவ்வளவு 16 16 minus 1 வந்து 15 சோ 15 வந்து
1 15 is 15 ல வரும் 5 3 சார் 15 3 5 சார் 15 சொல்லிட்டு வரும் சோ 15 வந்து என்னது பிரைம் நம்பர் கிடையாது சோ நாட் a பிரைம் ஓகேவா இப்போ எது எதுக்குலாம் நம்ம என்னோட வேல்யூ வந்து 2 ல இருந்து 8 வரைக்கும் கொடுத்தப்ப எந்த எந்த நம்பர்ஸ்க்குலாம் நமக்கு வந்து பிரைம் நம்பர் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்க அப்படினா 2 க்கு இது n-க்கு வந்து 2 3 4 6 7 அப்படினு நம்ம வந்து வேல்யூ கொடுக்கறப்ப நமக்கு பிரைம் நம்பர் கிடைச்சிருக்கு ஓகே இப்போ நம்ம 4th சம் போலாம் 4th சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர் வித் ரீசன் ஃபார் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சம் பாருங்க ஏ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9 இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது இப்போ ஒரு நம்பர் வந்து 3 ஆல டிவிசிபிள் ஆச்சு அப்படி சொன்னா கண்டிப்பா 9 ஆலயும் டிவிசிபிள் ஆகும் அப்படி சொல்லி சொல்றாங்க இந்த ஸ்டேட்மென்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா கேக்குறாங்க இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா 3 ஆல டிவிசிபிள் ஆகுற எல்லா நம்பருமே 9 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும்னு சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னா 12 வந்து 3 டேபிள்ல நம்ம வந்து டிவிசிபிள் ஆகும் 1 3 is 3 4 3 is 12 சோ 12 வந்து 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும் ஆனா 9 டேபிள்ல இது வந்து வராது ஏனா 19 is 9 29 are 18 சோ 12 வராது சோ அப்படிங்கறப்ப நம்மளால இது சொல்ல முடியாது சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வந்து என்னது ஃபால்ஸ் அடுத்து செகண்ட் ஸ்டேட்மென்ட் எடுத்துக்கலாம் ஏ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6 இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 12 அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க அதாவது 12 ஆல டிவிசிபிள் ஆகுற எல்லா நம்பரும் 6 ஆலயும் டிவிசிபிள் ஆகும் அப்படி சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 ஆல டிவிசிபிள் ஆகிற மாதிரின்றப்ப நம்ம வந்து ஒரு 24 36 இதுல ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் 36 கூட எடுத்துக்கலாம் இப்போ 36 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து 12 டேபிள் டிவிசிபிள் ஆகும் அதாவது 112 இஸ் 12 312 சார் 36 இந்த நம்பர் இந்த 12 ஆல டிவிசிபிள் ஆகிற இந்த நம்பர் வந்து 6 டேபிளையும் டிவிசிபிள் ஆகும் இப்போ 36 எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 6 சார் 36லயே வரும் சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது ட்ரூ அப்ப 12 ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பர் 6 ஆல டிவிசிபிள் ஆகும் ஆனா 3 ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பர் 9 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும்னு சொல்ல முடியாது சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஓகே இப்போ நம்ம 5th சம்க்கு போலாம் ஃபைண்ட் ஏ as required இப்போ கொடுத்திருக்க இந்த 5 ஸ்டேட்மெண்ட்க்குமே வந்து நம்ம வந்து ஏ வந்து ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க தி கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 9a இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 9a அப்படி கொடுத்திருக்காங்க அந்த ஏ அப்படினு வர்ற இடத்துல நம்ம ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணனும் ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் நம்பர்னு கொடுத்துட்டாங்க கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்னது நமக்கு தெரியும் 99 அப்படின்றது நமக்கு தெரியும் பட் ஆனா வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க டிவிசிபிள் பை 2 னு சொல்லிருக்காங்க சோ 99 வந்து கண்டிப்பா 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகாது அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள 2 டிஜிட் நம்பரை பாருங்க என்ன வரும் சோ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்னு பாத்தீங்கன்னா 99க்கு முன்னாடி 2 டிஜிட் நம்பர் 98 இருக்கு 98 வந்து 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க 1 2 is 2 4 2 are 8 மிச்சம் 1 இருக்கு 18 9 2 are 18 சோ நமக்கு 49 இந்த 98 வந்து 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுது அப்ப ஏவோட வேல்யூ நம்ம என்ன போட்டுறோம் 9a-க்கு பதிலா இங்க வந்து 8 போட்டுறோம் அப்ப ஏவோட வேல்யூ என்னது 8 ஓகே இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க தி லீஸ்ட் நம்பர் 5 6 7 a இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ ஒரு நம்பர் வந்து 3 ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படி சொல்லி செக் பண்றதுக்கு நமக்கு ரூல்ஸ் இருக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் படிச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா 3 ஆல் டிவிசிபிள் ஆகுதா அப்படி சொல்லி பாக்குறதுக்கு நம்ம அந்த நம்பர்ஸ் வந்து சம் பண்ணி பாப்போம் அது வந்து 3 ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பாப்போம் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது வந்து டிவிசிபிள் பை 3 அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம் இப்போ பாத்தீங்கன்னா 5 6 7 இங்க ஏ அப்படிங்கற இடத்துல நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் 5 6 7 கொடுத்திருக்காங்க இத சம் பண்ணி பார்க்கலாம் 5 plus 6 plus 7 இப்போ இதுக்கு வந்து நம்ம 0 ல இருந்து 9 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் கொடுக்க போறோம் ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 5 plus 6 plus 7 ஆட் பண்ணோம் அப்படினு சொன்னா இப்போ நம்ம இந்த ஏ அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம ஜீரோ அப்படின்ற வேல்யூ ஜீரோல இருந்து நம்ம 9 வரைக்கும் கொடுத்து பார்க்கணும் ஒவ்வொரு வேல்யூஸா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜீரோ கொடுத்து பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா 5 பிளஸ் 6 பிளஸ் 7 பிளஸ் இந்த ஏக்கு பதிலாக ஜீரோ கொடுத்துருக்கோம் இப்போ ஆட் பண்ணி பாருங்க 5 ஐ 6 ஆட் பண்ணா 11 11 பிளஸ் 7 18 ஸோ 18 பிளஸ் 0 18 தான் ஸோ 18 வந்து 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 கிடைக்கும் 6 3 சார் 18 அப்போ ஏவோட வேல்யூ என்னது ஜீரோ ஓகேவா இப்போ நம்ம இதை சம் பண்ணி பார்த்தோம்னா இது 3 ஆல் டிவிசிபிள் ஆகுதுல்ல அப்போ இதனோட ஏவோட வேல்யூ வந்து ஜீரோ இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க த கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 9a6 இஸ் டிவிசிபிள் பை 6 னு கொடுத்திருக்காங்க கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எது 999 அது வந்து 6 ஆல் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்போ ஏக்கு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனா இங்க வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க 9a6 னு அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ இந்த நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த நம்பர் வந்து 6 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுதா இது வந்து 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏக்கு நம்ம என்ன வேல்யூ வரணுன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ 6 ஆல டிவிசிபிள் ஆகுறதுக்கு நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் வந்து என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப்
A number is divisible by 6 if it is divisible by both 2 and 3. 2 table and 3 table is divisible. That means, it will be divisible by 6. Divisible by 6. We will study the divisibility rule. Now, we will give the values of A to 0 and 9. Now, we give 0 and A to 0. Now, we will sum the sum. 9 plus 0 plus 6. So 15 varu 15 vandu 6 table la nammala divisible panna mudiyadu so appa nama enna pananum abdi 1 2 abdin solli over values ah nama kuduth paakradilla ipo vandu so ipo inda sum la vandu enna kuduthirukanga appadina the greatest 3 digit number nu kuduthanaala namakku vandu a ku vandu value vandu 0 la irundhu nama 9 varaikku kudukkuronu sollirukom greatest nu kuduthirukanaala first nama a ku vandu reverse la irundhu adha 9 la irundhu kuduth paakanum okay va லீஸ்ட் னு கொடுத்ததனால முன்னாடி உள்ள சம்க்கு நம்ம 0 ல இருந்து 1 அப்படினு வரிசையா கொடுத்துட்டே வந்தோம் இப்போ இந்த சம்ல வந்து கிரேட்டஸ்ட் னு கொடுத்ததனால நம்ம ரிவர்ஸ்ல a க்கு வந்து 9 ல இருந்து 0 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம 9 அப்படிங்கற வேல்யூ கொடுப்போம் இப்போ இத எல்லாத்தையும் சம் பண்ணி பாருங்க 9 + 9 + 6 ஏனா இந்த 9 a க்கு வந்து நம்ம 9 கொடுத்துறோம் + இந்த 6 இத சம் பண்ணி பார்த்தோம் அப்படினா நமக்கு 24 கிடைக்குது இந்த 24 வந்து 3 ஆல கண்டிப்பா டிவிசிபிள் ஆகும் 8 3 = 24 சோ அப்ப a ஓட வேல்யூ வந்து 9 ஓகேவா இப்ப 4th ஸ்டேட்மென்ட் பாருங்க the number a08 is divisible by 4 and 9 னு கொடுத்திருக்காங்க அதாவது இந்த நம்பர் வந்து 4 ஆலியும் 9 ஆலியும் டிவிசிபிள் ஆகுமா அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் 4 என்ன படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து நமக்கு வந்து ஈவன் நம்பரா இருக்கணும் அதாவது 4 ஆல வந்து கண்டிப்பா வந்து டிவிசிபிள் ஆகணும் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் இல்லனா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து ரெண்டு 0 இருக்கணும் அப்படினு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் டிவிசிபிலிட்டி பை 4 க்கு நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து 4 டேபிள டிவிசிபிள் ஆகணும் அப்படி இல்லனா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து 0 வந்திருக்கணும் அப்படினு சொல்லி நம்ம 4 க்கு வந்து படிச்சிருக்கோம் 9 க்கு வந்து என்ன படிச்சிருக்கோம் கொடுத்திருக்க நம்பரை சம் பண்ணனும் அப்படினா அது வந்து divisibility by 9 ஆல இருக்கணும் divisible ஆகணும் அப்படினு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இப்போ இங்க கொடுத்திருக்க நம்பரை நம்ம 4 ஆலயும் 9 ஆலயும் divisible ஆகுதா அப்படினு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம் இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க 8 இருக்கு சோ 08 0 + 8 8 8 வந்து கண்டிப்பா 4 டேபிள்ல வந்து டிவிசிபிள் ஆகும் அடுத்து 9 ஆல டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கிறதுக்கு இத சம் பண்ணி பார்க்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இங்க 0 + 8 வந்து என்னது 8 தான் வருது 9 வந்துச்சு அப்படினா கண்டிப்பா அது 9 ஆல வரும் ஆனா இங்க வந்து நமக்கு வரல சோ அப்ப நம்ம ஒவ்வொரு வேல்யூஸா நம்ம 0 ல இருந்து கொடுக்கணும் கொடுத்தோம் அப்படினா நமக்கு வந்து சம் பண்ணி பார்க்கறப்ப நம்ம ஒவ்வொண்ணா செக் பண்ணிட்டு வந்தாதான் நமக்கு தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா a க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 0 கொடுத்தோம் அப்படினா 0 + 0 + 8 வந்து 8 தான் வரும் 9 டேபிள்ல டிவிசிபிள் ஆகாது ஆனா 4 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும் இதே வந்து a க்கு வந்து நம்ம 1 கொடுத்தோம் அப்படினா 1 + 0 + 8 இவ்வளவு 9 வரும் சோ 9 வந்து டிவிசிபிள் பை 9 எத்தனை டைம் 1 டைம் சோ a ஓட வேல்யூ 1 அப்படினு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம் அடுத்து 5th ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா the number ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க 225A85 அப்படிங்கற நம்பர் வந்து இஸ் டிவிசிபிள் பை 11 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ல வந்து லெவல் டேபிள்க்கு என்ன பாத்துறோம் லெவலால டிவிசிபிள் ஆகுதான்றதுக்கு என்ன பாத்துறோம் அதாவது கொடுத்திருக்க நம்பர் வந்து ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் வந்து ஆட் பண்ணனும் அதாவது இப்போ இங்க வந்து 2 வையும் இந்த 2-வ விட்டுட்டு இந்த 2 இந்த 5 இந்த a-வ விட்டுட்டு இந்த 8 அதாவது ஒரு நம்பர் விட்டு விட்டு இந்த 2 இந்த 5 இந்த 8 இத ஆட் பண்ணி வந்திருக்கிற ஆன்சரும் செகண்ட் இருக்கிற இந்த 2 4th இருக்கிற இந்த a 6th இருக்கிற இந்த 5 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சரியும் சப்ட்ராக்ட் பண்ணனும் அப்படினா 0 வரணும் வந்துச்சுனா அது வந்து 11 ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படி சொல்லி நம்ம பாத்துறோம் லெவல் டிவிசிபிலிட்டி ரூல்ல இப்போ இத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ அவங்க கொடுத்திருக்க சம் வந்து 225A85 னு ரைட் பண்ணியாச்சு இப்போ ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் நம்ம ஆட் பண்ணப் போறோம் இந்த 2 வையும் இந்த 2-வ விட்டுட்டு இந்த 2 வையும் இந்த 5 வையும் அடுத்து இந்த 5 வையும் இந்த 8 ஐயும் இந்த 2 5 8 இந்த 3 டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுவோம் என்ன வருது 5 + 2 7 7 + 8 15 அடுத்து மிச்சம் இருக்கிற இந்த செகண்ட் நம்பர் 4th நம்பர் 6th நம்பர் சோ 2 + a + 5 இப்போ நம்ம வந்து 5 + 2 7 வந்திருது இந்த a க்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படினா இங்க நமக்கு ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் நம்ம ஆட் பண்றப்ப 15 வந்துச்சு அடுத்து மிச்ச இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் ஆட் பண்றப்ப அதே 15 வந்தாதான் இதில இருந்து இத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணப்ப நமக்கு 0 கிடைக்கும் ஓகேவா சோ அப்ப a க்கு வந்து நம்ம வந்து 5 + 2ன்றப்ப 7 அப்ப இங்க என்ன வேல்யூ போட்டா நமக்கு 15 வரணும் எஸ் 8 a க்கு பதிலா நம்ம 8 போட்டோம் அப்படினா 2 + 8 10 10 + 5 15 சோ 15 ல 15 போச்சுனா 0 அப்ப இதுக்கு வந்து லெவல் ஆல நமக்கு டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அப்ப ஏக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்திருக்கோம் 8 ஓகேவா இப்போ 6th சம் பார்க்கலாம் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 4 அண்ட் 6 ஆர் டிவிசிபிள் பை 24 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது நம்பர்ஸ் வந்து 4 ஆலயும் 6 ஆலயும் டிவிசிபிள் ஆச்சுனா கண்டிப்பா 24 ஆலயும் டிவிசிபிள் ஆகும் வெரிஃபை தி ஸ்டேட்மென்ட் அண்ட் சப்போர்ட் யுவர் ஆன்சர் வித் an example னு கொடுத்திருக்காங்க இப்போ இந்த ஸ்டேட்மென்ட் வந்து நம்ம வந்து ட்ரூ ஆ ஃபால்ஸ் ஆன்னு கண்டுபிடிக்க போறோம்
இது வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா எந்த ஒரு நம்பரும் 4 ஆலையும் 6 ஆலையும் டிவிசிபிள் ஆச்சுன்னா கண்டிப்பா 24 ஆல் டிவிசிபிள் ஆகும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 எடுத்துக்கலாம். 12 வந்து டிவிசிபிள் பை 4. 4 டேபிள டிவிசிபிள் ஆகும். 3 4 சார் 12. 6 ஆல வந்து 2 6 சார் 12 னு வரும். பட் வந்து 24 டேபிள 12 2 12 வந்து வராது. ஏன்னா ஸ்டார்டிங்கே 124 இஸ் 24 தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த 24 வந்து 4 ஆலையும் 6 ஆலையும் எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் 4 ஆலையும் 6 ஆலையும் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 24 ஆலையும் டிவிசிபிள் ஆகுன்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? ஃபால்ஸ். ஓகே, இப்போ 7th சம் பார்க்கலாம். த சம் ஆஃப் எனி 2 சக்சசிவ் ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 4 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது சம் ஆஃப் எனி 2 சக்சசிவ் ஆட் நம்பர்ஸ், அடுத்தடுத்து வர 2 ஆட் நம்பர்ஸ், ஏதாவது ஒரு 2 ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், அதனுடைய சம், அதை ரெண்டையும் சம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து டிவிசிபிள் பை 4 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஃபை திஸ் ஸ்டேட்மெண்ட் வித் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு அடுத்தடுத்து வர 2 ஆட் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 17 அண்ட் 19 எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், நமக்கு 36 கிடைக்கும். இந்த 36 வந்து என்னது? டிவிசிபிள் பை 4. 9 4 சார் 36 வருமா? ஸோ 4 ஆல் டிவிசிபிள் ஆகும். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நம்பர் கூட எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்து வர ஆட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அனதர் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா 11 13 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். 11 ஆட் நம்பர் தான், 13 ஆட் நம்பர் தான். 11 13 ஆட் பண்ணால் 24 வரும். 24 கண்டிப்பாக டிவிசிபிள் பை 4 தான், ஏன்னா 6 4 சார் 24. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 அடுத்தடுத்து வர 2 ஆட் நம்பர்ஸ் எடுத்து அது வந்து 4 டேபிளில் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 8th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ரோப் தட் கேன் பி யூஸ்ட் டு மெஷர் எக்ஸாக்ட்லி த ரோப்ஸ் ஆஃப் லென்த் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அண்ட் 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. லாங்கஸ்ட்னு கொடுத்துருக்கனால நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம், கிரேட்டஸ்ட் லாங்கஸ்ட் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்துச்சுன்னா நம்ம HCF தான் கண்டுபிடிப்போம். HCFனா என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து HCF கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, திஸ் இஸ் அண்ட் HCF ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் HCF ஆஃப் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அண்ட் 4 மீட்டர். இந்த 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் இது மீட்டரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரே இதில் வந்து கொண்டு வந்துக்கலாம். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நம்ம எப்படி வந்து சென்டிமீட்டரை மாற்றலாம்? 1 மீட்டர்னா எவ்வளவு? 100 சென்டிமீட்டர். அப்போ 100 + 20 எவ்வளவு? 120 சென்டிமீட்டர். 3 மீட்டர்னா எவ்வளவு? 300 சென்டிமீட்டர். ஸோ 300 + 60 360 சென்டிமீட்டர். 4 மீட்டர்னா எவ்வளவு? 400 சென்டிமீட்டர். ஸோ 400 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு 3 அளவையும் நம்ம வந்து சென்டிமீட்டரில் மாற்றி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 120, 360, 400 இது 3க்கும் நம்ம HCF ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ 120 வந்து 2 டேபிளில் 6 2 சார் 12 0, அகெயின் 2 டேபிளில் 3 2 சார் 6 0, 2 டேபிளில் 1 2 இஸ் 2 5 2 சார் 10, 3 டேபிளில் 5 3 சார் 15, 5 வந்து 1 டைம். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 3 × 5 × 1 ரைட் பண்ணியாச்சு. 360க்கு 2 டேபிளில் 1 2 இஸ் 2 மிச்சம் 1, 8 2 சார் 16 0, அகெயின் 2 டேபிளில் 9 2 சார் 18 0, அடுத்து 2 டேபிளில் 4 2 சார் 8 மிச்சம் 1, 5 2 சார் 10, அகெயின் இந்த 45 வந்து 5 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 9 3 சார் 9 5 சார் 45, 9 வந்து 3 டேபிளில் 3 3 சார் 9, 3 வந்து 3 டேபிளில் 1 டைம். ஸோ 360யோட ஃபேக்டர்ஸ் வந்து 2 × 2 × 2 × 5 × 3 × 3 × 1. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் நம்ம ரைட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 400க்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 2 டேபிளில் 2 2 சார் 4 0 0, அகெயின் 2 டேபிளில் 1 2 இஸ் 2 0 0, அடுத்து 2 டேபிளில் 5 2 சார் 10 0, அடுத்து 2 டேபிளில் 2 2 சார் 4 மிச்சம் 1 இருக்குது 10ஆக மாறும், 5 2 சார் 10, அடுத்து இந்த 25 வந்து 5 டேபிளில் 5 5 சார் 25, அடுத்து 5 வந்து 1 டைம் 5 டேபிளில். ஸோ 400ஓட ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 2 × 5 × 5 × 1. ஸோ இதோட ஃபேக்டர்ஸையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ HCFனா நம்ம என்ன பண்ணுவோம், எது எது காமனாக இருக்கோ அதை மட்டும் எழுதி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனால் எல்சிஎம் என்ன பண்ணுவோம், காமனா இருக்கிறதையும் எழுதுவோம், காமனா இல்லாததையும் எழுதி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்ம இப்ப HCF கண்டுபிடிக்கிறதுனால இப்போ எது எதுனா காமனா இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் 2 இருக்கு 2 இருக்கு 2 இருக்கு. சோ இந்த 3 2க்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. 2 இருக்கு 2 இருக்கு 2 இருக்கு. இந்த 3 இந்த 3 2ஸ்க்கும் ஒரு பாக்ஸ். அடுத்து இங்கேயும் 2 இருக்கு 2 இருக்கு 2 இருக்கு. இந்த 3 2க்கும் நம்ம வந்து பாக்ஸ் போட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 5 இருக்கு 5 இருக்கு 5 இருக்கு. இந்த 3 5க்கும் ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. அடுத்து 1 1 1 இந்த 1 நம்ம விட்டுற கூடாது. சோ 1 வந்து
பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ காமனாக இருக்கிறத மட்டும் எழுதுங்க. இந்த மூணு டூக்கு ஒரு டூ, இந்த மூணு டூக்கு ஒரு டூ, இந்த மூணு டூக்கு ஒரு டூ, இந்த மூணு ஃபைவுக்கு ஒரு ஃபைவ், இந்த த்ரீ ஒன்னுக்கு ஒரு ஒன். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. டூ டூ சார் ஃபோர், ஃபோர் டூ சார் எயிட், எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி, ஃபார்ட்டி இன்ட்டு ஒன் ஃபார்ட்டி. ஸோ இந்த லாங்கஸ்ட் ரோப் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அது எவ்வளவு? ஃபார்ட்டி சென்டிமீட்டர். ஓகே, அலஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.